அன்பே கடவுள், வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு எலிவேஷனோட ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங்கோட டிசைன் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். 3 கார் பார்க் பண்ணி 2-வீலர்ஸையும் பார்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கோட இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், கிட்டத்தட்ட 900 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் அமைச்சு ஸ்டேர்கேஸுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமும் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேர்கேஸ் அமைச்சு அந்த ஸ்டேர்கேஸுக்கு கிரானைட் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரைடில் SS-ல அமைச்சிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹை சீலிங்கோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இதை வீடுன்னு சொல்லக்கூடாது, தனி பங்களா அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஃபால் சீலிங் நல்லா கார்பரேட் லுக்கில் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக செஞ்சுருக்காங்க. பங்களா ஃபுல்லாகவுமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. லிவிங் ரூமோட சைஸு 16.3 12.9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சைஸு 12:7 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக மாடுலர் கிச்சனை பார்க்குறோம். இதோட சைஸு 12.6:12 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமை பார்க்குறோம். இதோட சைஸு 10:10:9.9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். வெஸ்டர்ன் டைப்பில் அமைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல நல்ல டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோரை போய் பார்க்க போகிறோம். இப்போது இன்னர் ஸ்டேர் கேஸுக்கு ஃபுட் லைட்டை அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரைடில் வுட்டன் ஹேண்ட்ரைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம் 2 பெட்ரூமோட அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் இந்த லிவிங் ரூமில் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு 14.4:12 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் செஞ்சு தராங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச 3வது பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கு பால்கனி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சிட்டாங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 14.1:10.10 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பால்கனியை பார்க்குறோம். ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இதோட சைஸு 7:5.3 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இது போல் பல நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சூப்பரான பங்களா அமைஞ்ச லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொலப்பாக்கமில் ரொம்ப மெயின்லேயே அமைஞ்சிருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில், 1938 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பங்களாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பங்களா நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுற ஏரியாவுக்கு ஒரு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்கை கான்கிரீட்லேயே கட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஓப்பன் டெரஸில் கூலிங் டைல்ஸும் பதிச்சு கொடுத்துருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கு ஏ ப்ராப்பர்ட்டி.